السلام عليكم. VMK நியூஸ் அண்ட் வியூஸ் மற்றும் சென்னை ஃப்ரெண்ட்ஸ் ஆகிய வாட்ஸ்அப் குரூப்களில் இருக்கும் தோழர்கள் அனைவருக்கும் VM கலீலுர் ரஹ்மானுடைய சலாம் உரித்தாக. டிரெக்ஷன் முடிவுகள் வந்துவிட்டிருக்கின்றன, பார்த்திருப்பீர்கள். மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் ஆகிய மூன்று மாநிலங்களிலும் பாஜக பிரதான வெற்றி பெற்றிருக்கிறது. தெலங்கானாவில் காங்கிரசுக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது. இந்த வெற்றி பிஜேபிக்கு நம்முடைய நாட்டில் மக்கள் ஆதரவு கொடுக்கிறார்கள் என்பதை தான் காட்டுகிறது. வரக்கூடிய பார்லிமெண்ட் எலெக்ஷனிலும் பிஜேபிக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். மோதிஜி அவர்கள் மறுபடியும் பிரதமர் ஆவார் என்று தான் தெரிகிறது. பாராளுமன்ற தேர்தல் இன்னும் சுமார் 5 மாதங்களில் நடைபெற இருக்கிறது. இந்த 5 மாதங்களில் என்ன மாறுதல் ஏற்படப் போகிறதோ பொலிட்டிக்கல் அரியனாவில் என்பதை நாம் சொல்ல முடியாது. பிஜேபி இந்த 5 மாதங்களில் பாராளுமன்ற தேர்தல் வருவதற்கு முன் நல்ல விதத்தில் செயல்பட்டால் மக்களை ஒன்றிணைக்க முயற்சி செய்தால் மக்களை பிரித்தாளும் தன்மையை விட்டால் பாராளுமன்ற தேர்தலிலும் மக்கள் ஆதரவு கொடுப்பார்கள் என்பதில் சந்தேகமில்லை. அதே சமயத்தில் ஒரே ஒரு சிஸ்டம் எப்போதும் பயனளிக்கும் என்று எந்த அரசியல் கட்சியும் நம்பக்கூடாது. மக்களை பிரித்தாழ்வதில் ஒரு கட்சி ஈடுபட்டு வெற்றியும் காணலாம், அந்த வெற்றி நிரந்தரமாக இருக்க முடியாது என்பதையும் எல்லா அரசியல் கட்சிகளும் உணர்ந்திருப்பார்கள் என்றுதான் கருதுகிறேன். ஆகவே இப்போது எல்லா கட்சிகளும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தான் பார்க்க வேண்டும். மக்கள் இதை தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுடைய ஆதரவு பெறுவதற்கு எல்லா சூழ்ச்சிகளையும் கையாளலாம் என்ற மனப்போக்கு அரசியல் கட்சிகளிடையே இருக்கக்கூடாது. நல்லவைகளை தான் பயன்படுத்த வேண்டும். நல்லவைகள் சொல்லுவதன் மூலமாகத்தான் மக்களுடைய ஆதரவை பெற வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். மக்களை பிரித்து ஓட்டு வாங்குவது எந்த கட்சிக்கும் நல்லதல்ல. இதை எல்லோரும் உணர்ந்திருக்கிறார்கள். ஆனால் நிர்பந்தம் காரணமாக அவர்கள் இதையும் மறந்துவிடுகிறார்கள். ஏனென்றால் எந்த மதத்திலும் மக்களை பிரித்தாலும் விஷயம் பார்ப்பதற்கு கிடைப்பதில்லை. பலசாலி பலஹீனர்களை ஆதரிக்க வேண்டும் என்றுதான் இந்து மதத்திலும் கூறப்பட்டிருக்கிறது. சுலக்காவிலும் இதுதான் கூறப்பட்டிருக்கிறது. இறைவன் நமக்கு வரம் கொடுத்திருப்பது பலஹீனர்களை ஆதரிப்பதற்கு என்று சுலக்காவில் கூறப்பட்டிருப்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஆனால் அரசியல்வாதிகள் மதத்தின் பெயரை சொல்லுகிறார்கள், ஆனால் மத கொள்கைகளை ஏற்பதில்லை. இதுதான் துரதிருஷ்டமாகும்.
என் போன்றவர்களுக்கு இதுதான் கவலையை கொடுக்கிறது. நல்லவர்கள் எல்லா மதத்தினர்களிடையும் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு ஸ்ட்ராங் இந்தியன் கண்ட்ரியை விரும்புகிறார்கள். நம்முடைய நாடு ஒரு சூப்பர் பவராக இருக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறார்கள். காலஞ்சென்ற டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் இதைதான் விரும்பினார்கள். அவருடைய பிரயத்தனங்களை, நாட்டுக்கு அவர் அளித்த சாதனைகளை யாரும் மறக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. இப்படி நம்முடைய நாடு ஒரு பெரிய நாடு, 140 கோடி மக்களை கொண்ட நாடு. இங்கு இந்த 5 மாகாணங்களிலும் எலெக்ஷன் சுமூகமாக முடிந்திருக்கிறது. இதுவும் ஒரு பாராட்டுதற்குரிய ஒரு விஷயமாகும். நல்லது நடக்க வேண்டும். குறை இருந்தால் அதை நிவர்த்தி செய்து கொண்டு நம்முடைய நாட்டை இன்னும் ஒரு சிறந்த நாடாக ஆக்க எல்லா முயற்சிகளும் எல்லோராலும் நடக்க வேண்டும். ஜமியத்துல் உலமா ஐஹிந்த் தலைவர் மதிப்புக்குரிய மௌலானா சையத் மஹமூத் மதினி சாஹிப் அவர்கள் பலமுறை கூறுவதை நாம் கேட்டிருக்கிறோம். எந்த ஒரு கட்சியையும் தோற்கடிக்க நாம் ஓட்டளிக்கக்கூடாது. நாம் எந்த கட்சியை சரியென்று நினைக்கிறோமோ அந்த கட்சிக்கு நம்முடைய ஆதரவு இருக்க வேண்டும். இப்போது மக்கள் இந்த 4 பிரதேசங்களில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் ஓட்டு கொடுப்பதின் மூலம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நாடு ஒரு ஜனநாயக நாடு. இங்கு ஆட்சி பீடத்தில் பல மாகாணங்களில் பல கட்சிகள் இருந்திருக்கின்றன. இப்போது வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் எந்த கட்சி வெற்றி பெற்று ஆட்சி பீடத்தில் அமரும் என்று இப்போது ஒன்றும் சொல்லுவதற்கில்லை. பிஜேபிக்கு ஒரு சான்ஸ் இருக்கிறது என்று பட்டாலும் மக்களுடைய போக்கு மாறிவிட்டால் அது காங்கிரஸ் சார்பாகவும் இருக்கலாம். ஆகவே அரசியல் அரினாவில் நல்ல விஷயங்களை எல்லா கட்சிகளும் எடுத்துரைக்க வேண்டும். மக்களுக்காக நன்மை செய்ய பாடுபட வேண்டும். அதுதான் இப்போது தேவைப்படுகிறது. இந்த 5 மாகாண எலெக்ஷன் பல விஷயங்களை நமக்கு எடுத்து கூறியிருக்கிறது. அதை நாம் புரிந்து கொண்டால் அது நமக்கும் நம்முடைய நாட்டுக்கும் நல்லதாக அமையும். நீங்கள் இந்த 5 மாகாணங்களில் நடந்த எலெக்ஷனை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? உங்களுடைய கருத்தை தெரிவித்தால் நன்றாக இருக்கும். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.